மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் 6 இடங்களில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது, முன்னிலை வகிக்கிறது, வெற்றி பெறும் தருவாயில் இருக்கிறது. திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டது, அவற்றில் 4 தொகுதிகளில் தற்போது வெற்றி முகத்தில் இருக்கிறது விசிக. திருச்செங்கோடு தொகுதியில் தற்போது வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் இயந்திரம் செயல்படாததால் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. 118வது எண் பெண்கள் வாக்குச்சாவடியின் இயந்திரம் பழுதடைந்திருக்கிறது. இதனால் திருச்செங்கோடு தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு ஏகலைவன், உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த விவாதத்திலேயே திமுக அதிமுக களத்தில் முன்வைத்திருக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகளை இங்கு பகிர்ந்திருந்தாங்க. அவர்களுக்கு மாற்றாக ஏன் மக்கள் நீதி மய்யம் வர வேண்டும் என்கிற ஒரு கருத்தை திரு குமரவேல் பதிவு செய்திருந்தார். இதெல்லாத்தையும் நம்ம தேர்தல் களத்திலையும் பார்த்தோம். ஆனால் மக்கள் இறுதியாக தமிழகத்தில் திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டு திராவிட கட்சிகளையே தான் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு முடிவை தான் இந்த தேர்தல் முடிவிலும் நம்மால் உணர முடிகிறது. மாற்றாக வருகிறோம், மாற்றத்திற்கான ஒரு விடையாக வருகிறோம் அப்படின்னு 3 அணிகள் இம்முறை தமிழக சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டன. 3 தமிழக மக்கள் அதில் அளித்திருக்கக்கூடிய பதிலாக இதை நாம் பார்க்கலாமா? நல்லது. திமுகவை சேர்ந்த தோழர் கண்ணதாசன் அவர்கள் பேசியிருந்தாரு. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்கீடு வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேசுறப்ப நான் குறுக்கீடு இல்லாம தான் இருந்தேன். அவர் வந்து இந்த பக்கம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து தனித்துவமான ஒரு வெற்றியை காட்டல அப்படின்னு அங்கே ஒரு நக்கல் நையாண்டி பண்றாரு. நாம் தமிழர் கட்சியை வந்து இப்போ ஒரு நக்கல் நையாண்டி கையை விரிச்சி விரிச்சி பேசுறாரு. அவர் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்கன்றாரு. மக்கள் நீதி மையத்தையும் வந்து சொல்றாரு. கேட்டால் எல்லாருமே ஒரு நக்கல் நையாண்டியை தான் அவர் விமர்சிச்சிருக்கிறாரு. நான் கேட்குற கேள்வி வந்து ஒன்றே ஒன்று தான், கொள்கை அடிப்படையில் தான் வந்து போட்டாங்க போட்டு அப்படின்னா எதுக்கு நீங்கள் பிரசாந்த் கிஷோரை வந்து 350 கோடி ஒப்பந்தம் போட்டு இங்கே கொண்டு வந்தீங்க? கொள்கை இருக்குல்ல உங்ககிட்ட, எதுக்கு நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர், அதுவும் ஆரிய அரசியலை தொடங்கி வச்ச நீங்கள், திராவிட பார்ப்பனை எதிர்ப்பை தொடங்கி வச்ச நீங்கள், அதே பார்ப்பன காலை பிடிச்சி அவருடைய ஆலோசனையை கேட்டு அவர் மூலமாக வெற்றி பெறணும்னா கொள்கை எதுக்கு? அப்புறம் உங்களுக்கு பணம் இல்லை, சரி உங்களுக்கு கொள்கை மட்டும்தான் அங்கே வந்து ஆக்கப்பூர்வமாக இருந்ததுன்னா நீங்கள் கொள்கையை மட்டும்தானே பேசி வந்து வாக்கெடுப்பு நடத்திட்டு கேட்டிருக்கணும். சரி வேணாம், தனித்து நின்று போட்டியிடுற இவங்களை வந்து பார்த்து நக்கல் நையாண்டி செய்கிற நீங்கள் ஒரே ஒரு முறை 234 தொகுதியிலும் தனித்து நின்று ஒரு ஒத்த பைசா கொடுக்காம தேர்தலில் நீங்கள் வந்து நின்றுட்டு அப்புறமா இந்த மாதிரி நக்கல் நையாண்டி பேசுங்கன்னா அது ஏற்கக்கூடியதாக இருக்கும். நான் வந்து உங்களை தவறாக சொல்லலை. பிரதான கட்சி, முக்கியமான கட்சி திமுக. எப்பயுமே அதிமுக இல்லைனா திமுக தான், திமுக இல்லைனா அதிமுகன்னு கடந்த 10 காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்திருக்குது. அதனால் ஒரு அதிருப்தி அப்படின்ற ஒரு ஓட்டு வந்து இங்கே பிரிஞ்சிருக்கும். தவிர பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி சேர்ந்து கொண்டு மக்கள் நல விரோத போக்குவரத்து சில இந்த நீட் உள்பட 8 சால் உள்பட கொண்டு வந்துட்டு திரும்ப இந்த மாதிரியான குழப்பாடிகள்ல மக்கள் வந்து அதிருப்தி இருக்கலாம் அப்படின்றதான் சொல்றாங்க. திரு கண்ணதாசன் அவர்கள் பதில் சொல்லுங்க. இருங்க, சீமான் மீது நம்பிக்கை சொல்ல வரல. கமலஹாசன் தனித்து நின்று வர எல்லாருமே நீங்க வந்து ஒரு ரொம்ப அதீத ஒரு கிண்டலும் கேள்வியுமா பேசலாம், விதம் இருக்குல்ல உங்க ஸ்டைல எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஒரு முறை பணம் கொடுக்காம 234 முறை கூட்டணியை சேர்க்காம தனித்து நின்று இந்த கம்பீரத்தை நீங்க பேசிருந்தீங்கன்னா அது நியாயம்னு சொல்லுங்க. கொள்கையை விட்டுட்டீங்க, பணத்துக்காக பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்துட்டு பிரசாந்த் கிஷோருடைய ஆலோசனை மேற்பார்வையில அந்த ஆரியர் பார்ப்பனருடைய மேற்பார்வையில இந்த தேர்தலை சந்திச்சுட்டு நீங்க எப்படி சார் கமலை கிண்டல் பண்றீங்க? எடப்பாடி தனித்துவத்தை நிரூபிச்சாருன்னா கிண்டல் பண்றீங்க, சீமானா கிண்டல் பண்றீங்க, எனக்கு புரியல. எனக்கு என்ன உங்ககிட்ட இருக்கிற ஜனநாயகம்? நீங்க 49 தொடங்கினீங்க சார், 49 தொடங்கி 57 உள்ள வர வரைக்கும் எடப்பட்ட காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? நீங்க இப்பயான சிறுக்கு சிறுக்க வளர்ச்சி தானே. இன்னொரு கட்சியை ஒரு நாகரிகத்தோட உள்வாங்க பாருங்க, அவங்க வெற்றி தோல்வின்றது அப்பாற்பட்ட அரசியல்ல ஒரு நாகரிக